டீக்கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தொடர்ந்து நாக்குக்கு சுவையை அதிகப்படுத்தக்கூடிய ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்காக ஒரு ஹெல்த் ட்ரிங்க் ஒன்று பார்க்க போகிறோம். இந்த ஹெல்த் ட்ரிங்க்னால் நம்மளோட ஆரோக்கியம் மட்டும் இல்லை, அழகுமே ரொம்ப அதிகமாகும். அழகு அப்படிங்கிறது நம்மளோட முடியிலிருந்து தான் ஆரம்பிக்குது. நம்மள நிறைய பேருக்கு முடி உதிர்தல் தான் ரொம்ப பெரிய பிரச்சனை. இன்றைக்கி இந்த ஒரு ஹெல்த் ட்ரிங்கை நீங்கள் தொடர்ந்து சாப்பிடும்போது அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் தப்பிக்கலாம். இதில் சேர்க்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடியது தான். இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி, இன்றைக்கி பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்கும் டீக்கடை கிச்சன் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இன்றைக்கி பண்ண போகிற இந்த ஹெல்த் ட்ரிங்கில் நம்ம ரெண்டு பேர் சாப்பிட்ற மாதிரி பண்ண போகிறோம். அதுக்கு முதலாவதாக ஒரு 4 பாதாம் பருப்பு எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கலாம். கூடவே முழு முந்திரி பருப்பு 4 சேர்த்துருக்குறோம். நீங்கள் உடச்சது இருந்ததுன்னா ஒரு 8 பீஸ் வரைக்கும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு பூசணி விதை சேர்த்துக்குவோம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சூரியகாந்தி விதை சேர்த்துக்கிறோம். இந்த விதைகள் எல்லாமே எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடியது தான். முக்கியமாக சூப்பர் மார்க்கெட்லேயே இந்த எல்லா விதைகளையுமே வச்சுருப்பாங்க. அடுத்ததாக இதில் ஒரு 5 உலர் திராட்சை சேர்த்துக்கிறோம். கருப்பு உலர் திராட்சை இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. இப்போ இதை தண்ணி ஊற்றி ஒரு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ கழுவுன தண்ணியை நல்லா வடிச்சுட்டு இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆளி விதை சேர்த்துக்கிறோம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறோம். நீங்கள் வெள்ளை எள்ளு இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக அதே டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சியா விதைகள் சேர்த்துக்கிறோம். அடுத்ததாக ஒரு 5 பேரிச்சம்பழத்தை எடுத்து அதோடய விதை எல்லாத்தையும் நீக்கிட்டு இதில் சேர்த்துக்கிறோம். இப்போ இது எல்லாமே நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருவோம். ஓவர் நைட்டு இதெல்லாம் நல்லா ஊறணும். இந்த ஜூஸ் மேக்ஸிமம் காலையில் எழுந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றில் குடிக்கணும். அதனால் நைட்டே ஊற வச்சுக்குவோம். காலையில் வெறும் வயிற்றில் டீ காஃபி சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஜூஸ் குடித்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. இப்போ இதெல்லாம் ஊறட்டும், அடுத்த நாள் காலையில் பார்க்கலாம். இப்போ அடுத்த நாள் காலையில் ஒரு 6 மணிக்கு ஓப்பன் பண்ணுறோம். கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் நல்லா ஊறி இருக்குது. அந்த பேரிச்சம்பழம் பருப்புகள் எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்குது. இப்போ அடுத்ததாக ஒரு மிக்சி ஜாரை எடுத்து வச்சு அதில் ஒரே ஒரு சின்ன கேரட் எடுத்து நல்லா பொடுசாக துருவி வச்சுருக்குறோம். அதை இதில் சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த கேரட் கூட நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற எல்லாத்தையுமே மொத்தமாக அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கலாம். தண்ணியை கீழே ஊற்றிட வேண்டாம். இப்போ அதில் இருக்கிற தண்ணியோடைய அப்படியே நல்லா அரைச்சி எடுத்துக்கிறோம். எக்ஸ்ட்ரா தண்ணி முதல்ல ஊற்றிட வேண்டாம். இப்போ இந்தளவுக்கு அரைச்சதுக்கு அப்புறமா திரும்பவும் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி மறுபடியும் இதை நல்லா குடிக்கிற பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறோம். இப்போ இந்தளவுக்கு அடித்து எடுத்தாலே போதும். அதில் பருப்புகள் வந்து லேஸ் லேஸாக அடிபடாமல் இருக்கும். அது இருந்தால் நல்லது தான், நம்ம குடிக்கும்போது கடிபடும். இப்போ இதை அப்படியே ஒரு கிளாஸுக்கு மாற்றிடலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இனிப்பு வேணுங்கிறவங்க நீங்கள் தேன் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குறோம். வேறு சீனி வெல்லம் அந்த மாதிரி எதுவும் சேர்க்க வேண்டாம். அவ்வளோதாங்க, நமக்கு ஒரு அருமையான ஹெல்த் ட்ரிங்க் கிடச்சிருச்சு. இதை எல்லோரும் குடிக்கலாம். முக்கியமாக பெண் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கறது ரொம்ப நல்லது. அவங்களோட ஹெல்த்துக்கு மட்டும் இல்லை, முடி வளர்ச்சிக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஜூஸ் செஞ்சு சாப்பிட்டுட்டு நீங்கள் மறக்காமல் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்து ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.